இந்த குரூப் பில இருந்து யார் சூப்பர் ஃபோருக்கு போக போறாங்க? ஆக்சுவலி பங்களாதேஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு மேட்ச் ஆடி முடிச்சுட்டாங்க, ஆனா ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்காங்க. நெட் ரன் ரேட் வந்து இப்ப பிளஸ்ல இருக்குது, ஜீரோ பாயிண்ட் பிளஸ்ல தான் இருக்குது. பட் ஸ்ரீலங்கா கூட ஆப்கானிஸ்தானுக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆப்கானிஸ்தான் வின் பண்ணாங்க, நல்ல ஒரு வெற்றி ஸ்ரீலங்கா நசுக்கிட்டாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் ஸ்ரீலங்கா கூட ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு கொழும்புல போயிட்டு இப்ப மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்க மாத்தவங்க நினைக்கிறாங்க. அங்க போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஃபோர் ஆடுவாங்க. பங்களாதேஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம பாகிஸ்தான்ல இருந்து நம்ம ஸ்ரீலங்காவுக்கு போய் சூப்பர் ஃபோர் ஆடுறதா, இல்ல பாகிஸ்தான்ல இருந்து நம்ம டைரக்டா நம்ம ஊருக்கே போயிட்டு அடுத்து நியூசிலாந்து கூட ஆட போற அந்த சீரீஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகுறதா அப்படிங்கறத யோசிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து முடிவாக போகுது. அதெல்லாம் விடுங்க, ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கேம் வந்து ஆடி இருக்கிறாங்க அந்த குரூப் பில. ஆக்சுவலி வந்து குரூப் ஆஃப் டெத் ஆறு டீம் தான் இருக்கிறாங்க, அதுல ஆற மூணா பிரிச்சு மேட்சஸ் எக்ஸ்ட்ரா வரணுங்கிறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு குரூப் ஆஃப் டெத் மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. பட் ஏதாவது ஒரு குரூப் வந்து குரூப் ஆஃப் டெத்தா மாறும். பட் நேபாள் அங்க போனதை விட பங்களாதேஷ் இந்த பக்கம் இந்தியா பாகிஸ்தான் அந்த அந்த குரூப்ல ஒரு போட்டு தானே சூப்பரா இருந்தது, அங்கதான் மிஸ் பண்ணாங்க. பட் இந்த மேட்ச் பத்தி நிறைய பேசுறவங்க சூப்பர் பாடி இருக்கிறாங்க பங்களாதேஷ், அவங்க அவங்க திறமையை அவங்க காமிச்சிருக்கிறாங்க. இப்ப பேசலாம் ஜெனல் லேடிஸ் அண்ட் ஜென்மன். இந்த ஏசியா கப் 2023 ஆசிய காண்டம்ல இந்த பக்கம் லாகூர்ல நடந்து முடிஞ்ச பங்களாதேஷ் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் போட்டியோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. ஸோ முதல்ல இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் நான் வச்சுக்கிறேன், நீங்க ஒருவேளை சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து நான் வேர்ல்டு கப்புக்கு வந்து நான் ஒரு டெல்லியில நடக்கிற ஆப்கானிஸ்தான் மேட்ச் புக் பண்ணிருக்கிறேன், புனேல நடக்கிற மேட்ச் புக் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஏதாவது சில பல மேட்சஸ் நீங்க புக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பிங் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து நான் டிக்கெட் வாங்கிப்பேன் ஓகேங்களா. எனக்கு வேர்ல்டு கப்போட ஒவ்வொரு மேட்சஸோட டிக்கெட் வேணும். என்கிட்ட கல்கட்டா நடக்கப்பட சவுத் ஆப்பிரிக்கா மேட்சுக்கான டிக்கெட் என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சில பல டிக்கெட்லாம் இழுவரியா இருந்துகிட்டு இருக்கு, நான் புக் பண்ண ஆன்லைன்ல எனக்கு புக் ஆகலை. உங்களால் முடிஞ்ச டிக்கெட்ஸ் எனக்கு முடிஞ்சா கொடுங்க, நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் உங்களா ஃப்ரீயாலாம் வேணா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உங்ககிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக எங்களோட உதவிகளை செய்யுங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. டன். இப்போ நம்ம இந்த அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதை சுருக்கம், பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணாங்க, ஷக்கீல் பிரசன் டாஸ் பண்ணி முதல்ல பேட்டிங் எடுத்தார். இதுல வந்து டீம்ல சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க, ஒன்னு மெஹதியசன் இருக்கார்ல, மெஹதியசனுக்கு பதிலாக உள்ள அஃபீப் ஹுசைன் வந்து ஆட் பண்ணாரு. ஆஃப் ஸ்பின்னரு எக்ஸ்ட்ரா பேட்டர் தேவைப்படுவாங்கிறதுனால அதை பண்ணாரு, சரியா தப்பான்றதா பட் அதை பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் முஸ்தபிஸ் ரஹ்மான் தைரியமா வெளியில் எடுத்து வச்சாரு. அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹசன் எடுத்தாரு. ஸோ இந்த ஒரு ரெண்டு மாற்றம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருசாக மாற்றங்கள் கிடையாது ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும், எனக்கு தெரியும் பெருசாக மாற்றம் கிடையாது, கண்ணுக்கு தெரியல. ஸோ மாற்றம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே முஜீப் வந்து நயீமை கழட்டினாரு. ஆக்சுவலி நயீம் கொஞ்சம் நல்லா தான் ஆடிட்டு வந்தார் பட் நயீமை கழட்டினாரு. அதுக்கப்புறம் ஹெரிடோய் வந்து குல்பாதி நயீப் கழட்டினாரு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாங்க மெஹதி ஹசன் நிராசும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷண்டோ இந்த மேன் இன் ஃபார்ம், இந்த ஷண்டோ ரெண்டு பேரும் ஆட்டி கிட்டத்தட்ட ஒரு 200 ரன் பார்ட்னர்ஷிப் மேலே போட்டு அடிச்சு தும்சம் பண்ணி அவரு 100 இவரு 100 அடிச்சு இந்த மேட்சை ஒரு பக்கம் அப்படியே இழுத்துட்டு போய் கொண்டு போய் ஒரு 360-370 ஆகும்னு பார்க்கும்போது 2-3 ரன் அவுட் ஆச்சு. அதில் முஷ்ஃபிகிணையும் ஓரளவு ஒரு ஒரு நல்ல ரன் பால் ஆடி அதுக்கப்புறம் முடிச்சாரு. பட் ஷக்கி பிளஸ்னு ஒரு வெரைட்டி ஒன்று காமிச்சு வேற மாதிரி ஒன்று ஆடி 334 5 விக்கெட் இழந்து 335 டார்கெட் வச்சாங்க. அதுக்கப்புறம் சோரி ஃபுல் இஸ்லாம் இந்த பக்கம் ஆப்கானிஸ்தானோட விக்கெட்டை ஒன்று கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அவங்களோட விக்கெட் கேப்பில் இப்ராஹிம் சந்திரன் மட்டும் ஒரு 51 அடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷஹீதி அவர் ஒரு 50 கேப்டன் ஒன்று அடித்தார். மொத்தமாக தான் டக்கு டக்குன்னு அந்த கேப்பில் ஒரு விக்கெட்டுகளை விட அண்ட் இந்த பக்கம் மொத்தமாக ஆல் அவுட் ஆக 89 ரன் வித்தியாசத்தில் ஸோ பங்களாதேஷ் வெற்றி பெற்று இப்போ 2 பாயிண்ட்களோட இருக்கிறாங்க. தஸ்கின் அகமது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 4 விக்கெட் பங்களாதேஷ் சார்பாகும், ப்ளஸ் சோரிஃபுல் இஸ்லாம் ஒரு 2 விக்கெட் வீழ்த்திருந்தாரு. அதுக்கப்புறம் மெஹதி ஹசன் நிராஸ் ஒரு விக்கெட்டை வந்து வீழ்த்திருந்தாரு, ஹசன் வந்து ஒரு விக்கெட்டை வந்து வீழ்த்திருந்தாரு. அஃபீப் ஷக்கீப்புக்கு அவங்க விக்கெட் தரவும் கிடையாது ஓகேங்களா. அந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் சைட்லேருந்து முஜீப் ஒரு விக்கெட் எடுத்தாரு, குல்பாதின் ஒரு விக்கெட் எடுத்தாரு. இதெல்லாம் ரெண்டுமே ரன் அவுட்ல அவங்களுக்கு கிடைச்ச விக்கெட்டுகள் அண்ட் ஸோ வின் பண்ணியிருக்கிறாங்க பங்களாதேஷ் டீமை பொறுத்த வரைக்குமே. இப்போ ரிவ்யூக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா ரிவ்யூல நம்ம பேசியிருந்தது நான் ஃபசலுக்கு ஃபருக்கியோட ஓவர் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா திரும்ப மிடில் ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா
ரஷித் கான் அண்ட் முஜிப் ரஹ்மான் முன்னாடியே கூட வர, மேபி முன்னாடியே முஜிப் ரஹ்மான் ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் வருவாங்க, அதில் முஜிப் ரஹ்மான் உள்ள வரலாம். ஃபசல் கஃபருக்கு கொஞ்சம் லைட்டாக தள்ளிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஃபாஸ்ட் பாலர் இருக்காங்கன்னு அந்த லூப் ஹோல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால ஓரளவு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்களோட டாப் ஃபோரில் இருக்கிற லெஃப்ட் பற்றின நம்ம எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷக்கீப் ஹசன் வந்து இன்னைக்கு பிரேவன் போல்டனாக மூவ் என் ஒரு வாழ்வாசாக போட்டியில் எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஆச்சரியம். பட் அது ஒரு கட்டம் ஆச்சு என்னன்னா, இப்போ நான் அனுமல் ஹுக்கை வந்து நான் வந்து எனக்கு ஓப்பனராக கொடுங்க ரைட் ஹேண்டருக்கு அப்படிங்கும் போது மெஹதி ஹசன் வந்து ஏழாவது டவுன் எட்டாவது இடத்துல இறங்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஓப்பனராக வந்து இறக்கி விட்டாங்க. போய் அவர் வந்து ஒரு ஹண்ட்ரட் அடிச்சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஹெரிடோய மிந்தடி அனுப்பி விட்டாங்க. ஹெரிடோய அடிக்கல, பட் ஆல்ரெடி ஒன் டவுனில் சூப்பராக ஆடிட்டு இருந்த இந்த ஷண்டோ இருக்கிறாங்கல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோரில் இருக்கிற ஒரு ஹண்ட்ரட் ஒன்று அடித்தார். ஷக்கீப் ஹசன் ஒன் டவுனில் நம்பர் ஃபோரில் வர அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோரில் வரவர் ஆறாவது விக்கெட்டாக ரஹீமுக்கு பின்னாடி அவர் வந்தார், கை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பவுலிங்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட பவுலர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவும் பண்ணாங்க. பேட்டிங்லேயே ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சு ஆப்கானிஸ்தான் ஒரு ப்ரெஷரை போட்டாங்க. நான் கேம் வந்து ஸோ வின் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி ஆப்கானிஸ்தானுக்கு விட பங்களாதேஷ் எடுத்து இந்த டாக்டிக்கல் மூவ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிருது. சூப்பராக ஆனாங்க. பிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பவுன்ஸ் கொடுத்துச்சு, ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. நல்ல ஒரு ரோடு, இந்த ரோடில் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த வெயிலில் டீஹைட்ரேட் ஆகாமல் கிராம்ப் ஆகாமல் அதாவது தசை பிடிப்பு வராமல் பேட் பண்ணிகிட்டே இருக்கணும். தசை பிடிப்பு வந்தாலும் டீஹைட்ரேட் ஆனாலும் நீங்கள் வந்து ஷுவராக நீங்கள் பேக் ப்ராப்பராக வந்து பேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இங்கே வந்து இருக்கக்கூடிய டஃப்பான டாஸ்கே அதுதான். ஸோ ஆர்டர் மாற்றி மேலே ப்ரொமோட் பண்ணுறாங்க. டூ ஆர் டே மேட்ச் ஆடணும். இதில் மெஹதி ஹசன் விராஸ் நேற்று நம்ம வந்து அவ்வளோ பேசுகிற இந்த மெஹதி ஹசன் விராஸ் பற்றி நம்ம பல தடவை பேசியிருக்கோம். பட் இன்னைக்கு என்னன்னா அவரோட அடாப்டேஷன் அகேன்ஸ்ட் ஸ்பின் சூப்பர்மான, அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின் அட்டாக் இன் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் முஜிபுர் ரஹ்மான் ரஷித் கான் நபி இவங்களுக்கு அகேன்ஸ்டாக பவுன்ஸ் இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு பேக் ஃபுட்டில் இப்படி கட் அடிக்கிறது, டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிறது, ஸ்லாக் ஸ்வீப் ஒன்று ஒன்று அடித்தார் முஜிப் ரஹ்மான் லெக்ஸில், சூப்பராக இருந்தது. நபி வந்து தலைக்கு மேலே வந்து ஒரு சிக்ஸ் ஒன்று ஒன்று அடித்தார். இது ரெண்டும் எனக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் ரொட்டேஷனில் இருந்து ஸ்கோர் போர்ட் பிஸியாகவே இவர் வச்சுக்கிட்டே இருந்தார் மெஹதி ஹசன் விராஸ். மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்ஸ் பற்றி நான் ரொம்ப அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பேன். அதில் வந்து நான் ஸ்ரீலங்காவுக்கு தனஞ்சய டிசுபாவை நான் சொல்லுவேன் ரெண்டலா, அவர் அண்டர் ரேட்டட் ஆல் ரவுண்டர் இன் வேர்ல்டு கிரிக்கெட் ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நியூசிலாண்டில் வந்து பிரேஸ்வரை நான் அந்த இடத்துக்கு நான் கொண்டு வருவேன். அதே மாதிரி பங்களாதேஷ் டீமில் வந்து மெஹதி ஹசன் விராஸை நான் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் அடித்தார் எட்டாவது பொசிஷன்ல வந்து இந்தியா கேட்டு அவர் ஹண்ட்ரட் அடிச்சவர். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரோடு அப்படி இப்படி சொல்லுங்க, பட் பவுன்ஸ் இருக்கக்கூடிய விக்கெட்ட ஒரு ஸ்பின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவுன்ஸ் கொடுத்ததுன்னா ஆடுறது ரொம்ப கஷ்டம், அவங்க அகேன்ஸ்ட் ஸ்வீப் ஆடுறது கஷ்டம், பேக் ஃபுட்ல ஃப்ரண்ட் ஃபுட்ல போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவரோட வேகாண்கள் எடுத்து பாருங்களா, அவர் ஆடின இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ ஸ்பின்னர்ஸுக்கு நீங்க வேகாண்கள் பார்த்தாலே சொல்லிடலாம் இவங்க ஸ்பின்னரை வந்து இவர் எப்படி ஆடி இருக்கிறாரு, எந்த மாதிரி ஆடி இருக்கிறாரு, செம்மையா ஆடி இருக்கிறாருல, முன்னாடி காலை போட்டு ஆடி இருக்கிறாருல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். அடுத்தது ஷண்டோ. ஷண்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த T20 வேர்ல்டு கப் அப்போ அவர் புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க, எனக்கு அவர் புதுசாக இன்ட்ரொடியூஸ் ஆனார். பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக அவர் 51 அடிச்சாரா அந்த மேட்ச். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக அந்த சீரீஸ்ல T20 நல்லா பண்ணியிருந்தார். ஓடிஸில் வந்து ஒரு அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 100 அடிச்சிருப்பாரு, இல்லை எனக்கு அப்போ தெரியும் இங்கிலாந்து சீரீஸில் நல்லா விளையாண்டா T20 வேர்ல்டுக்கு நல்லா பண்ணார், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் ஷண்டோங்கிற பேரும். அப்புறம் ராயின் ஒருத்தர் இருப்பார் அந்த டீமில், அவரும் வந்து எனக்கு நல்லா ரிஜிஸ்டர் ஆனார். ஷண்டோ போன மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் மட்டும் எல்லாரும் தருமாயிட்டு இருக்கும்போது அவர் மட்டும் தனியானார், ஒரு கம்ப்ளீட் கிரிக்கெட்டரா இருந்தாருங்க. ராங் ட்ரைவ் ஒரு ஸ்கொயர் ட்ரைவ் ஒன்று அடிச்சாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்வீப்பும் நிறைய போனாரு. பிக்கப் ஷாட்ஸ் எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச ரெண்டு பிக்கப் ஷாட்ஸ் ரெண்டு தடவை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டீப் ஃபைண்டில் ஒரு மூணு சிக்ஸ் டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சார். பசங்களுக்கு பொறிக்க அடிச்சாரு. கரீம் ஜெனத்தையும் அவர் வந்து ஒன்று அடிச்சார். ஆஃப் சைட்லயும் வந்து ஒன்று அடிச்சார். எனக்கு அந்த பிக்கப் ஷாட்ஸ் ரெண்டு ஒன்று அடிச்சார் பாருங்க, வேற லெவலில் இருந்தது. போன மேட்ச்ல ஒரு 100 அடிக்க வேண்டியது அங்க கண்டியில விட்டாரு, இல்ல செஞ்சுரி மிஸ் பண்ணாரு அங்க விட்டாரு. அங்க விட்டதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் ஆரம்பிச்சு ஆனாரு. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் இவங்க ஆனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ இந்த ஒரு என்ன சொல்ற 100 வந்துடுச்சு. ஷக்கீப் ஹசன் டெசிஷன் இங்க சரி அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேரும் ஆனாங்க. அண்ட் டோட்டலி ஷண்டோட கேம் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்து. மெஹதி ஹசன் மிராஸுக்கு ஃபேன்ஸ் கிளப் சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்க, அங்க ராயபுரத்துலலாம் இல்லைன்னா வந்து தாம்பரத்துலாம் வந்து ஆரம்பிச்சிருங்க சீக்கிரம். ஏன்னா மெஹதி ஹசன் மிராஸ் பின்னாடி ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட் தான் கொடி கட்டி பறப்பாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா இது வரைக்கும் இந்த முஷ்பிக் கேட்ட கேம் ஷக்கீப் ஹசன் முஸ்தபிஸ் ரஹான் தமிழ் பிக்பால் இந்த பேரை கேட்டுட்டு இருக்கும்போது அந்த வந்து ஒரு மெஹதி ஹசன் மிராஸ் ஒரு ஷண்டோட பேர்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது அடுத்து பேட்டிங் பவுலிங் வந்து அவங்கள்ட்ட ஸ்பின்னு அதாவது ஃபசல் கக் ஃபோர் விக்கும் போதோ ரெண்டு ஓவர் நாலு ஓவர் ஒன்றும் பண்ணலன்னா திருப்பி ஸ்பின்னர்ஸ் வருவாங்க. அதாவது ரஷித்கான இவங்க ஒரு மாதிரி நல்லா டிஃபென்ஸ் பண்ணி ஆடி தள்ளிட்டு முஜிப்பு ரஹமான டிஃபென்ஸ் தள்ளி ஆடிட்டு மற்றபடி கரீம் ஜென்னத் வந்தாலும் சரி அந்த பக்கம் குல்பாதீன் வந்தாலும் சரி நபி வந்தாலும் சரின்னு சொல்லிட்டு
அடிச்சுட்டாங்க. விக்கெட் நல்லா வந்து ஃபிளாட்டா இருந்தது. பவுலர்ஸோட டிஃபென்ஸ் யாரெல்லாம் ஆடணுமோ தடுத்து இருந்தாலும் அதை அடிக்கணுங்கிறதெல்லாம் அடிச்சு விட்டாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பவுலிங் வந்துட்டீங்க அப்படின்னா ஷோரிஃபுல் இஸ்லாம் வந்து ரஹமான் அல்லா குருமாஸ் வந்து ஏறி ஆகணும்னு நினைச்சாரு. லெஃப்ட் ஆஃப் ஆஃப் உள்ள வர பால ஏழு அம்பையர்ஸ் காலில் காலியானாரு. ஸோ அப்போ அவசரப்பட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கேப்ல விக்கெட் விழுந்துகிட்டே இருந்தது. இப்ராஹிம் சந்திரன் வந்து ஒரு 75 பட் நான் ஒரு 100 அது கன்வெர்ட் பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண, பட் அன்ஃபார்ச்சுனேட் முடியல. பட் வழக்கம் உள்ளதாங்க தான் இந்த ஷண்டோட கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் மாதிரி இவருகிட்ட அந்த கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் சில பல டிரைவ்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருந்தது. நிறைய பங்களாதேஷியோட ஃபீல்டிங்ல அவ்வளோ கட்டுக்கோப்பு இருந்து அதை மீறி சில பல ஷாட்ஸ் ட்ரை பண்ணாரு. பட் நிறைய கருப்பேற்றாங்க. பட் இப்ராஹிம் சந்திரன் ஆஸ் யூஷுவல் அவரோட இன்னிங்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷஹீதி வந்து கொஞ்சம் நிறையா பாலில் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை சரி பண்ணாலுமே ஸோ கூட எனக்கு தெரிஞ்சு பண்ணலங்க கூட நம்ம ஆடும்போது இன்னொரு ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க டக்கு டக்குன்னு போனால் ப்ரெஷர் வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்லேருந்து நம்ம வெளியில் வருவோம். ஆக்சுவலி அதுதான் வந்து நடக்கவும் செஞ்சது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் டாப் டூ தாண்டி கீழே இருக்கக்கூடிய அந்த ரஹமத் ஷா, அதுக்கப்புறம் வந்து ஷஹீதி, நஜிபுல்லா சந்திரன் டீசெண்டாக தான் ஆடிருக்கிறாங்க அப்படிங்கும் போது இவங்களும் டீசெண்டாக தான் ஆடினாங்க. அது 30-50 வந்துடுச்சா. கீழே நஜிபுல்லா சந்திரன் ஒரு 17 தான், ஆனால் அவங்க 30 அடிக்க வேண்டியது 40 அது அடிக்காமல் போயிட்டாங்க. ஸோ பேட்டிங் டைம் ரொம்ப பெருசாக இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பெருசாக யாரும் கிளிக் ஆகவில்லை. இல்லை டஸ்கின் ஆகும்போது ஸ்டோரி ஃபுல்லஸ் தான் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் ரொம்ப பிடிச்சிருந்து ஹசன் நல்லா பண்ணார். ஆமாம் ஹசனோட பவுலிங் ஆக்சுவலி ஆரம்பத்தில் ஒரு விக்கெட் ஒன்று எடுப்பார், அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்பின்னர்ஸில் வந்து மெஹதி ஹசன் ஒரு விக்கெட் ஒன்று எடுக்கேன். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. பட் அஃப்கானிஸ்தான் ஒரு பெரிய ஒரு டார்கெட்டை பார்க்கும்போது மலைச்சு போயிட்டாங்க, மேலே 2 விக்கெட். ஸோ ஐ திங்க் அப்படிப்பட்ட கிரிக்கெட்டர் அந்த பேட்டர்ஸ் மிடில் ஆர்டரில் இருந்தாங்கன்னா நம்ம ஸ்கோர் கெட்டப்பட தான் நான் நினச்சேன். கெட்டபிள் இதை வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் விக்கெட் விடாமலே ஒரு 150 ரன் கொண்டு வந்துட்டு திரும்பி அதுக்கப்புறம் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஓரளவு அடிச்சு மேட்ச் திருலாம் போக நினச்சேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி போகல, அது அவங்க அலோவ் பண்ணவும் இல்லை அஃப்கானிஸ்தான் டைமை பொறுத்த வரைக்குமே. பங்களாதேஷ் ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஃபீல்டிங் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பவுலிங்கும் நல்லா இருந்துச்சு, தைரியமாக போட்டாங்க. பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டர் கிளாஸாக ஆடினாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ சீரியஸ்லி சொல்கிறேன், சண்டே அன்னைக்கு நீங்கள் உட்காந்து ஒரு கிரிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓடி கிரிக்கெட் இப்படி தாண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டினாங்க. மேட்ச் முடிய 10 இந்திய நேரப்படி ஓகேங்களா. எல்லாருமே வந்து T20 மேட்ச்னா சீக்கிரம் பார்த்துருப்பீங்க அப்படி கிடையாது. நல்லா இருந்துச்சு மேட்ச். பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து டெஃபினட்டாக வந்து மெஹதி ஹசன் மிராஸ் தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு 100 ப்ளஸ் விக்கெட் வேறு எடுத்தாரு. ஷண்டோவுக்கு வாய்ப்பு இல்லை, பட் மெஹதி ஹசன் மிராஸ் கொடுத்துருப்பாங்க நான் பிலீவ் பண்ணுறேன். நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிறதும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் மேட்ச் பார்க்கறதுக்கு சான்ஸ் இல்லை இந்த மேட்ச், பட் மிஸ் பண்ணிட்டீங்க. மெஹதி ஹசன் மிராஸ் தான் யாரு, ஷண்டோனா யாரு அப்படிங்கிறத நீங்கள் இந்த மேட்ச்சில் பார்த்துருந்துருக்கலாம். மிஸ் பண்ணியிருப்பீங்க. நல்ல ஒரு ஓடி இன்னிங்ஸ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு பவுலிங் டீமால் என்ன பண்ணணுமோ அதை பண்ணாங்க. தென் இந்த வீடியோ நிறைவடையுது. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அந்த டிக்கெட் மேட்டர் மட்டும் மறந்துடாதீங்க, எனக்கு கொஞ்சம் ஒரு 1 டிக்கெட் கொடுத்தா, இல்லை ஒரு டிக்கெட் தான் மற்ற மேட்ச்சுகளுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. கொடுத்தா வாங்கலாம், சந்தோஷப்படும், நான் பே பண்ணிடுறேன் ஓகேங்களா. அது சென்னையில் இருந்தீங்கன்னா ரொம்ப பெட்டர், நேரில் கூட வந்து வாங்கிக்கிறேன் நான் உங்களுக்கு டிக்கெட் வந்ததுக்கு அப்புறமா. பார்க்கலாம் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.